ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகீஸ் குக்கிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி பூரி சாதத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தட்டைப்பயிறு கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமாட்டு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமாட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்தா கரெக்டாக இருக்கும் கிரேவிக்கு வந்து நம்ம அதிகளவில் சேர்க்க வேண்டாம் இப்போது வெங்காயம் வதக்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து குயிக்காக நமக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கி வரும் அதனால் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட்டாக லைட்டாக ப்ரௌனிஷாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை தோட்ட சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமேட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கேப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஆயிலோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமாட்டு ஒரு தக்காளியை வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை அதோட சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி பியூரி பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம வந்து கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்தோன்னா நல்லா வதக்கி விட்டுறணும் அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்றணும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்துக்கிட்டோன்னா லைட்டாக வதக்கிட்டு அது நல்லா கட்டியாகி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த தக்காளி பர்சேஸ்மெண்டெல்லாம் போகணும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமாட்டு நான் வந்து தட்டைப்பயிறை வந்து ஒரு ஆறு மணி நேரம் வந்து ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதோட சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க கிரேவியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு தான் உப்பு போட்டோம் இப்போ வந்து டோட்டல் கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஆறு விசில் விட்டுரலாம் அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சிங்கன்னா நமக்கு வந்து இந்த பயிர் வந்து நல்லாவே வெந்துடும் இப்போ ஆறு விசிலுக்கு அப்புறம் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியும் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து அந்த பயிர் கூட நல்லாவே வெந்துருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இந்த குளிக்கரண்டி வச்சு லைட்டாக ஒன்று ரெண்டுமோ அந்த பயிரை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்போ வந்து கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும் தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க கொஞ்சம் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து ஒரு பாதி லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடைசியாக அது கூடவே பொடியானா இருக்குன்னா கொத்தமல்லி இலை அதையும் தூவி இருக்கணும்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டான கிரேவி வந்து ரெடி ஆயிரும் இது வந்து சப்பாத்திக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி சாதத்துக்கு கூட ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான் சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்